என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர். தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை என்பது காலம் முழுவதும் போராட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே அப்படிதானா? இந்த கணவன் மனைவி வாழ்க்கை என்பதுல அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கம்மியா இருக்கா? அல்லது விருச்சிக ராசியினுடைய தன்மைகளே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கா? நம்ம நிறைய பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய என் இனிய நண்பர்களே, உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது ரிஷப ராசியாக வருகிறது. உங்களுக்கு மனைவியாக கணவனாக வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பணத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு, காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம். பணத்திற்கு பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை, இதுதான் மெயின் பிரச்சனையே. வாக்கால் பிரச்சனை, பேச்சால் பிரச்சனை, குடும்பத்தால் பிரச்சனை. இப்படித்தான் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கைகள் சில நேரங்கள்ல நமக்கே தெரியாம சில பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இரண்டாம் இடம் என்பது என்ன? காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் என்பது தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். அப்ப இந்த இடத்துல பிரச்சனையை கொடுத்திருக்கிறதா, பிரச்சனையை தந்திருக்கிறதா? நிச்சயமாக. அப்ப இந்த கணவன் மனைவி வாழ்க்கை அமைவதிலும் பிரச்சனை, அமைந்து விட்டால் குடும்பத்தால் பொருளாதாரத்தால் பிரச்சனை. ஒன்னு தன்னுடைய மனைவியோ கணவனோ பேசுவது உன்னுடைய குடும்பம் மிகப்பெரிய செலவாளி குடும்பம், தேவையற்றதற்காக பணத்தை செலவழிக்கிறார்கள், பணம் சம்பாதிப்பதற்கு துப்பில்லாதவர்கள். பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாதவர்கள் அப்படிங்கிற பிரச்சனைகளால் பல வகையில குடும்ப பிரச்சனை வரும். மெயினா பணம், காசு, சம்பாத்தியம் அதுல நிறைய வரும். இரண்டாவது, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பேசுவதன் மூலமாக, பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும். இதையெல்லாம் தாண்டி செல்வதற்காக இந்த கணவன் மனைவி போராட்டம் இருக்கும். இதுல நிறைய பேர் வாழ்க்கை அமைவதிலேயே ரொம்ப பிரச்சனை விருச்சிகத்திற்கு. அதாவது வந்து ஒத்து போகாத நிலைமை. விருச்சிக ராசியினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய், ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா சுக்கரன். இது ரெண்டுக்கும் பகை கிரகம். எந்த வகையிலும் நம்மோடு பழகுகிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு மனைவியாக, நண்பர்களாக, உறவுகளாக பழகுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் நோக்கம் ஒன்றுதான், நம்மிடமிருந்து எதை பெறலாம், நம்மோடு பழகுகிற போது இவர்கள் மூலமாக நமக்கு என்ன லாபம் இருக்கிறது, இதுதான் குறிக்கோள். அந்த லாபத்திற்கு தடையாக அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியதை நாம் தர முடியவில்லை என்றால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிரும், நட்பு கட்டாயிரும், உறவு கட்டாயிரும், கணவன் மனைவிகள் பிரச்சனையும் வந்துடும். அப்ப ரெண்டு பேரும் நீ ஓ வேலையை பார்த்துக்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், இதற்கான காலம் இங்கே வந்து விடுகிறது. இந்த கணவன் மனைவி பிரச்சனையை சரி செய்ய வேண்டும், நல்ல மனைவி அமைய வேண்டும், நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போகணும், மகாலட்சுமி வழிபாடு சரியா பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி வழிபாடை அடிக்கடி செய்து கொள்வது, வெள்ளிக்கிழமை தோறும் பசுவுக்கு உணவு கொடுத்து வணங்குவது, அதற்கு வாழைப்பழமாவது கொடுத்து அதை கொஞ்சம் கை தூக்கி கும்பிட்டுக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாகவும் நாம் பிரச்சனைகளை குறைக்க முடிகிறது. இப்போ நிறைய நம்ம பார்க்கிறோம், இந்த அமைப்பிலே, இந்த பிரச்சனையிலே நமக்கு நிறைய தலை தூக்கி இருக்கிறது. அப்ப இதை சரி செய்வதற்கு அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வது, பசுவுக்கு உணவு கொடுப்பது, சின்ன குழந்தைகளாக, இளம் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு
நம்மளால முடிஞ்ச ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது. இதுவெல்லாம் நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல உறவு, கணவன் மனைவி வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறோம். அடிக்கடி மகாலட்சுமிக்கு அடிக்கடி குங்கும அபிஷேகம் பண்ணிக்கிறது, குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறது, அடிக்கடி சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூசை வெள்ளிக்கிழமை தோறும். மகாலட்சுமிக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வங்களுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு 11 தட்டில் நம்மளால முடிந்த தாலிக்கயிறு, மல்லிகைப்பூ, குங்குமம், மஞ்சள், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு சுமங்கலிகளுக்கு கொடுத்து நம்ம நெத்தியில குங்குமம் வாங்கிக்கிறோம். இதுவெல்லாம் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான சிறப்பான வாழ்க்கையை தரும். நண்பர்களே, நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.